இன்றைய தினம் மூன்றாம் பிறையாக இருக்கிறதுனால மறக்காமல் மாலை நேரத்தில் வானத்தில் தோன்றி மறையக்கூடிய அந்த இளம்பிறை சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணுங்க, பார்த்து வணங்குங்க. அந்த இளம்பிறை சந்திரனை வணங்குவதன் மூலமாக நம்ம மனசுக்குள்ளார ஒரு புத்தெழுச்சியை நாம் எதிர்பார்க்கலாங்க. எல்லாம் அல்ல, அந்த ஈசனுடைய திருமுடியிலே இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பிறை சந்திரனை நாம் பக்தியாக நினைத்து மாலை நேரத்திலே ஒருமித்த மனதுடன் வணங்கும் பொழுது நமக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ஜாதகத்தில் சந்திரன் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த வானத்தில் மாலை நேரத்தில் உதிக்கக்கூடிய அந்த சந்திரனை நாம் வந்து வணங்கினோம்னா, இன்றைய தினத்தில் வணங்கினோம்னா சந்திரபலம் அதிகமாகுங்க. சந்திரனை வணங்கின உடனே முகத்தில் ஒரு தேஜஸ் வர ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார குழம்பி கிடந்த மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம், தெளிவு வர ஆரம்பிக்கும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஆரோக்கியம், ஆயுள் அதிகரிக்குங்க. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் மூன்றாம் பிறை சந்திரனை வணங்குவதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள். அது ஒரு சுப சகுனம், அது ஒரு வெற்றியின் அடையாளம். மூன்றாம் பிறை சந்திரன் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைய தினம் மறவாமல் மூன்றாம் பிறை சந்திரனை பார்த்து வழிபடுங்க. இன்னொரு விஷயங்க, நாளைய தினத்தில் வந்து அதாவது புரட்டாசி மாதத்தினுடைய மூன்றாவது சனிக்கிழமைங்க, இந்த மூன்றாவது சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நாளைக்கு. ஏன்னா எல்லாமல்ல வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு விசேஷமான நாளாக, பெருமாளுக்கு விசேஷமான நாளாக சனிக்கிழமை தாங்க வருது. திருமலாவிலே, திருமலா திருப்பதியிலேயே, அதாவது எல்லாமல்ல ஸ்ரீ வெங்கடாஜலபதி அவதரித்ததெல்லாமே புரட்டாசி மாத சனிக்கிழமையில், திருவோணம் நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமையில் எல்லாமல்ல வெங்கடாஜலபதி பெருமாள் அங்கே வந்து அவதரித்திருக்கிறாருங்க. அதனால் தாங்க பொதுவாகவே சனிக்கிழமைகளில் நாம் வந்து விரதம் இருந்து எல்லாமல்ல ஸ்ரீ பெருமாளை நாம் சேவிப்பதன் மூலமாக நமக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேருங்க. புரட்டாசி மாதத்தை கன்னியா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னியா ராசி, கன்னியா வீடு, அந்த கன்னி ராசி வீடு யாருக்குள்ளது? புதனுக்குள்ளது. புதன் திருமாலின் அம்சமாக இருக்கிறார். அப்போ கன்னி ராசியாகிய புதனுடைய ராசியிலே சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கன்னியா மாதமாகிய புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வணங்குவதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். எல்லா வகையிலும் செல்வ வளம் கொழிக்க ஆரம்பிக்குங்க. நாரதர் ஒருமுறை சனீஸ்வரரை பார்த்துட்டு, நீ பூலோகத்தில் எங்கே வேணாலும் போ, ஆனால் திருமலா திருப்பதி பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அதென்ன அப்படி அந்த பக்கம் மட்டும் போகாதன்னு சொல்கிறாரு, நம்ம போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் அந்த திருமலா மீது காலடி எடுத்து வைக்கும் பொழுதே தூக்கி வீசப்படுகிறார். அப்போ தான் அவருக்கு புரியுது, இங்கே தான் பகவான் வந்து அருளாட்சி செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. உடனே பெருமாளிடம் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார். பெருமாளோ வந்து, என்ன சனிக்கிழமையில் வந்து நினச்சி வணங்கக்கூடிய என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறார். அதுதாங்க நாம் திருமலா திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியை நினைத்து முடி காணிக்கை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய துன்பங்கள், துயரங்கள், தலைக்கணம், கர்வம், அதெல்லாமே நம்மை விட்டு விலக ஆரம்பிக்குதுங்க. அந்த மாதிரி காணிக்கை தானம் தருவதன் மூலமாக சனீஸ்வர பகவானும் நம்மளை தொந்தரவு பண்ணுறதில்லைங்க. அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் பெருமாளை வேண்டிக் கொள்கிறார். சனிக்கிழமைன்னா எல்லாரும் தவிர்க்கிறாங்க, ஆனால் சனிக்கிழமைகளில் என்னுடைய கிழமை வந்து சனிக்கிழமை, அதனால் சனிக்கிழமைகளில் உங்களை வந்து தரிசிக்கிறவங்களுக்கு துன்பம் விலகணும்னு அவரும் வேண்டிக்கிறார். அதன்படியே பெருமாள் வந்து சனிக்கிழமையில் என்னை தரிசிப்பவர்களுக்கு, விரதமிருந்து தரிசிப்பவர்களுக்கு எந்த கெடுதலும் உன்னால் வராது அப்படின்னு வந்து சொல்லி அனுப்புகிறார். அப்போது அதனால் தான் பெரியவங்க அந்த காலத்திலிருந்தே சனிக்கிழமைன்னா வந்து அதாவது பெருமாளை சேவிக்கிறாங்க. அதுலேயும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை, நாளைய தினத்திலே வரக்கூடிய மூன்றாவது சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் எல்லாமல்ல பெருமாளை நாளைய தினத்திலே வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களை
வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.